வணக்கம் ஹரி போஜன் வியூவர்ஸ். இன்னைக்கு மைத்திரி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு யூனிக் ஸ்நாக் பண்ண போறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இது கொஞ்சம் பேர் பெருசா இருக்கும். சேஸ்வான் வெஜ் கார்ன் சீஸ் தோசான்னு பேர் இருக்கு. இது வந்து தேவையான பொருள் முதல்ல பார்ப்போம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். முட்டைக்கோசு, கொடமிளகா, கேரட்டையும் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து மக்காச்சோளத்தை வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி வச்சுக்கணும் அதை வேக வச்சு. ஆமா. கார்ன் அப்புறம் இது வந்து சீஸ். ஓகே. இது வந்து சாதாரண சீஸ் தான், மசரல்லா சீஸ் இல்ல. ஓ, மொசரல்லா கிடையாது, சாதா சீஸ். இது ஒயிட் பேப்பர் பவுடர், உப்பு, சேஸ்வான் சட்னி. சேஸ்வான் சட்னி. ஓகே. தோசை மாவு. ஓகே. ஓகே. இப்ப இந்த தோசை மாவு இருக்கு. இது சாதாரணமா தோசை வாக்குற மாதிரி தான், இதுல ஒன்றும் இது கிடையாது, கஷ்டம் கிடையாது. சாதாரணமா இப்படி தோசை வாக்குற மாதிரியே வாத்துடலாம். எவ்வளவு பெருசா வாக்க முடியுமோ அவ்வளவு பெருசா வாக்கலாம். நான் ஒரு சுமாரான சைஸ்ல வாத்திருக்கேன் தோசை. இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் மேல. இது ஒரு பக்கம் தான் நம்ம வேக விட போறோம், இன்னொரு பக்கம் வேக விட போறது இல்ல. இப்ப வந்து இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இதுல ஸ்ப்ரெட் பண்றதுங்கறத நான் சொல்றேன். இப்ப வந்து என்னன்னா, இப்ப வெந்திருக்கு. வெந்த உடனே முதல்ல இந்த சேஸ்வான் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு உரப்பு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி. ரொம்ப வேணும்னா ரொம்ப தடவிக்கலாம், கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிக்கணும். முதல்ல தடவிட்டு இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்ல வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். நிறைய எல்லாம் போடக்கூடாது, கொஞ்சமா தான் போட்டுக்கணும். இது கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இந்த நம்ம கார்ன் சொன்னதுனால இந்த கார்ன் இதுக்குள்ள வெந்ததுனால கார்ன் வந்து அது தைரியமா போடலாம். போட்டுட்டு இதுக்கு மேல இந்த சீஸும் உங்க சாய்ஸ், நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ஒயிட் பெப்பர் போட்டுட்டு இப்ப இது முடிஞ்சிருச்சு. இதாயிட்டு இது இப்படியே மடிக்கணும். இன்னொரு தோசை ஊத்தி காட்டுறேன். எண்ணெய் ஊற்றிக்கணும். தோசை வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்துடணும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்றதெல்லாம் பண்ணணும். இதை கட் பண்ணலாம். இதுக்கு வந்து வேற சட்னி கிட்னி எதுவும் வேணா, ஏன்னா எல்லாமே அந்த இருக்கிறதுனால அது எதுவுமே தேவைப்படாது. So this is veg corn cheese Szechuan dosa. A very long name. We will cut it short. Thank you madam. Thank you so much. Thank you. நீங்க வந்து இத பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹரி போஜனம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.